ஹை காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இது ஒரு புது வீடியோ. இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் பார்க்க போகிறீங்க. ஸோ நம்ம வந்து எங்கே போயிட்டுருக்குறோன்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டோடைய அக்கா வீட்டுக்கு போயிட்டுருக்குறோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அவங்க ஹஸ்பண்ட் அக்கா பொண்ணு வந்து டோஷி நம்ம வீட்டுக்கு வந்திருந்தா இல்லையா, ஒரு 1 week ஸ்டே பண்ணியிருந்தா. அவள் கிளம்பும் போது அவள் கூட சேர்ந்து சஞ்சயமே கூடவே கிளம்பிட்டான். ஸோ அவன் அங்கே வந்து அவன் போய் அங்கே ஒரு வாரம் ஸ்டே பண்ணியிருந்தான். ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா இங்கேருந்து கிளம்பி நாங்கள் அங்கே போயிட்டு சஞ்சயை இட்டுட்டு வீட்டுக்கு ரிட்டன் வரப்போகிறோம். ஸோ எங்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க என் ஹஸ்பண்டோட அக்காவுடைய ஃப்ரெண்டு, அவங்களுடைய 2 பசங்களும் வராங்க. ஸோ ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவங்க. அவங்களும் எங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நாங்கள் எல்லோரும் கிளம்பி இப்போ நாங்கள் வந்து ஓஎம்ஆருக்கு போயிட்டுருக்குறோம். ஸோ இவங்க எங்கள் ஹஸ்பண்டோடைய அக்கா வந்து அங்கே தான் இருக்கிறாங்க. ஸோ அங்கே அவங்க வீட்டுக்கு தான் நம்ம வந்து கிளம்பி போயிட்டுருக்குறோம். ஸோ எங்கள் பில்டிங்லாம் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு 18-20 ஃப்ளோர்ஸ் அந்த மாதிரி ரொம்ப பெரிய பெரிய பில்டிங்காக தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஒரு வழியாக அவங்க அக்கா வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளோரை பார்க்குறதுக்கே எனக்கு வந்து தலை சுற்றிருச்சு. ஸோ அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல சில ஃபோட்டோ செக்ஷன்ஸ் இதெல்லாம் எடுத்து முடிச்சிட்டோம். ஸோ உடனே சஞ்சய் வந்துட்டான் அங்கேருந்து ஓடி வந்துட்டு, இல்லை பேக் அவர் எங்கக்கிட்ட இருந்தெல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டார். அவரை கூப்பிட்டு கேட்டுகிட்டு இருந்தேன், எப்படிடா இருந்துச்சு ஒரு வாரம் எங்களை மிஸ் பண்ணியாடான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்பி. இன்றைக்கி அக்கா வந்து அக்கா வீட்டுக்கு லஞ்சுக்கு வந்திருக்கிறோம். ஸோ அவங்க என்ன சமைச்சிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்னதுக்கா இது வடித்த சாதம், வடை, என்னதுக்கா இது மோர் குழம்பு, உருளைக்கிழங்கு பொரியல், கீரை அப்புறம் அது அப்புறம் பீட்ரூட் பொரியல் பார்க்கவே சூப்பராக இருக்கே. ரசம் இன்னொரு கீரை பொரியல், இந்த ரைஸ் பொடி, சாம்பாரா? சாம்பார். அக்கா இவ்வளோவாக்கா எப்படிக்கா சமைச்சிங்க நீங்கள்? சமைச்சேன் இவ்வளோத்தையும் உங்கள் காலையில் ஏந்து நமக்காக சமைச்சி வச்சுருக்குறாங்க நம்ம வருவோம்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றி. ஸோ இங்கே நாங்கள் நிறைய பேர் இருந்தோம். இவ்வளோ பேருக்காக அவங்க ஒரே ஆள் காலிலேருந்து செஞ்சுருந்தாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. அந்த சாஃப்ட் கிளிப்பிங் இதெல்லாம் மிஸ் ஆகிடுச்சு. இது ரொம்ப நாளுக்கு முன்னாடி நான் போய்ட்டு வந்தது, கிட்டத்தட்ட 1 month இருக்கும். இப்போ தான் வீடியோவே எடிட் பண்ணி போடுறேன். ஸோ நாங்கள் அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்ருந்தோம். சஞ்சயெல்லாம் டான்ஸ் ஆடிட்டுருந்தான், ரொம்ப நேரம் அப்படியே ஜாலியாக விளையாடி பேசிகிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் சரி ஈவினிங் வந்து எல்லோரும் வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேம்லாம் பாருங்கள் மேக்கப்பெல்லாம் பண்ண ரெடி ஆகிட்டாங்க. ஸோ இவங்க வீட்டில் வந்து ஒரு டாக் இருக்குது. ஸோ இந்த டாக் பேர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரஃபிள். எனக்கு இது பார்த்தாலே கொஞ்சம் அலர்ஜியாக இருந்துச்சு, பயம் எனக்கு வந்து டாக்னாலே. பட் இந்த வாட்டி வந்து ரொம்ப பொலைட்டாக ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. பெருசாக எதுவுமே வந்து அலப்பறையே பண்ணல மேடமு. ரொம்ப வந்து உக்காந்துட்டு இருந்தாங்க பக்கத்துலேயே. ஸோ நானும் இந்த வாட்டி வந்து கொஞ்சம் எனக்கு பயம் டாக்னா, பட் இந்த வாட்டி வந்து கொஞ்சம் கூட பயப்படாமல் ஸோ அந்த டாக் கூட கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணோம் நாங்கள். ஸோ இது வந்து அக்கா வீட்டுடைய பால்கனி வியூ. ஸோ ஒரு மாதிரி பொட்டல் காடு மாதிரி தாங்க இருக்குது இது. ஸோ நாங்கள் வரும்போது ஆக்சுவலாக நாங்கள் வேறு வழியில் வந்தோம். அந்த பக்கம் ஃபுல்லாக வந்து ஒரு வில்லேஜ் மாதிரி தான் இருந்துச்சு, பட் அதுக்குள்ளே போனால் சிட்டி. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒரு அதிர்ச்சி பாருங்கள், எல்லோரும் ரெடி ஆகிட்டாங்க. அதுவும் பிளாக் டீமாக. ஸோ பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தாங்க பசங்க எல்லாருமே பார்க்குறதுக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகி நாங்கள் இப்போ வெளியில் கிளம்பிட்டோம். இவங்க ஓஎம்ஆரில் இருக்கிறதுனால இங்கே வந்து நியர்பையில் வந்து பார்த்திங்கன்னா கோவளம் இருக்குது, மகாபலிபுரமே இங்கேருந்து ரொம்ப கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி கோவளம் பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஈவினிங்காக நாங்கள் வந்து கிளம்பி எல்லோரும் போயிட்டுருக்குறோம். போனவுடனே முதல் வேலையாக ஹாலுக்கு ஒரு ஐஸ்கிரீமை பிடிச்சி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ பீச்சுக்குள்ளே என்ட்ரு ஆகும் போதே ஃபஸ்ட்டு பண்ண வேலை நாங்கள் இது தான்.
ஸோ நாங்கள் அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்கும்போது சஞ்சய் ராட்னத்தை பார்த்துட்டான். பார்த்ததுலேருந்து நாங்கள் போகணுன்னு செம்ம ஆடும். பட் நாங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற அங்கே வந்து ஒரு பாறை இது மாதிரி இருந்துச்சு. ஸோ அது மேலே ஏறி ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு சரி பீச்சுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ராட்னத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு அவனை கன்வின்ஸ் பண்ணி நாங்கள் இட்டுகிட்டு போயிட்டோம். ஸோ நாங்கள் பீச்சு கிட்ட வரும்போது ஒரு மாதிரி லைட்னிங் எல்லாம் கம்மியாயிடுச்சு. ஸோ பட் ஆனால் நல்லா இருந்துச்சு, அட்மாஸ்பியர் நல்லா இருந்துச்சு, லைக் ஒரு மாதிரி மீன் வாசனையோட. ஸோ என்ஜாயபுளாக இருந்துச்சு. அந்த இடத்துல நாங்கள் வந்து ரீல்ஸ்க்காக சில இதெல்லாம் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் லைட்னிங் சரியாக வராததுனால சில பல ரீல்ஸ் எல்லாம் வந்து சரியாக வரவே இல்லை. இந்த ரீல்ஸ் எல்லாம் வந்து நான் ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன், நல்லா வந்த ரீல்ஸ் ஒன்று ரெண்டு. ஸோ அதை வேணால் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் இது பீச்சில் கொஞ்ச நேரம் இருந்துட்டு நாங்கள் கிளம்பி நாங்கள் பார்த்து ஸ்ட்ரெயிட்டாக ராட்னத்துக்கு தான் போனோம். உண்மையாகவே செம்மையாக இருந்துச்சு, செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நல்லா ஒரு ஹைட்டு வந்து தூக்கியிருந்தாங்க. ஸ்டார்டிங் ராட்னத்துக்கு போகணும்னு சொன்னது நம்ம சஞ்சய் தான், அதுக்கப்புறம் அலறி அடித்து அழுது தான் அவன் தான். நல்லா ஒரு ஹைட்டுக்கு தூக்கியிருந்தாங்க. ₹50 ₹60 ஏதோ வாங்கியிருந்தாங்க அந்த ராட்டனத்துக்கு, அந்த ஊஞ்சல் மாதிரி ஆடுறதுக்கு. பட் பயங்கர வர்த்தபிள், செம்ம ஹைட்டாக தூக்கியிருந்தாங்க. நாங்கள் செம்ம கத்து கத்தி கத்திட்டு இருந்தோம். ஸோ ராட்டினம் ஆடி முடித்தோடனே பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி பார்க்குறோம், சஞ்சய் ஹரி இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேராக இந்த ஃபிஷ் கடைக்கு போயிட்டு இருந்தாங்க. பட் நாங்கள் யாரும் சாப்பிடல, அவங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சரி நம்ம எதனா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி நான் சோடா குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இந்த கடைக்கு வந்திருந்தேன். இங்கே சோடா மட்டும் இல்லாமல் பொட்டேட்டோ ஃப்ரைஸ் அந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் நம்ம வந்து சோடா வாங்கி இங்கே குடிக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து நினச்சிட்டு இருக்கும் போது எங்கிருந்தோ வந்த என் புள்ள அதை வாங்கி குடிச்சுதான். ஸோ அதுதான் நாங்கள் வந்து அங்கே பண்ண விஷயம். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் திரும்பி வந்து எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி எங்கேயாச்சும் நைட்டு டின்னர் சாப்பிட்றதுக்கு எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் ஓஎம்ஆர் ஃபுட் அங்கே கொரியன் ஸ்ட்ரீட் ஃபுட்டு இருக்குது இல்லையா, நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம். ஸோ அங்கே போக ஆரம்பித்தோம். அங்கே போன பிறகே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு பஸ்ஸு மாதிரி ஒன்று சுற்றிட்டே இருந்துச்சு. ஸோ அதை பார்த்த உடனே வந்து சஞ்சய் அதில் வந்து ஏறியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரே அடம் பிடிச்சிட்டான். நான் வந்து போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரேன் அந்த பஸ்ஸில் அப்படின்னு சொல்லி அழுவ ஆரம்பிச்சுட்டான். சரி குழந்த ஆசைப்பட்றானேன்னு சொல்லிட்டு அப்புறம் நீ குடுமா நான் வந்து அப்படியே ஃபோட்டோ அப்படியே நான் அது ஃபுல்லாக அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி என்கிட்ட இருந்து அப்படியே ஃபோனையுமே வாங்கிட்டார் சாரு. ஸோ அவன் கம்ப்ளீட்டாக பஸ்ஸில் ஒரு ரவுண்டு போயிட்டு வரத்துக்குள்ளே நாங்கள் சில பல ஃபுட்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக. ஸோ ஃபோன் அவன்கிட்ட இருந்ததுனால நிறைய வீடியோ கவரேஜ் பண்ண முடியல. ஸோ போயிட்டு நைட்டு ரொம்ப அப்படியே டல்லாக வந்துட்டு கீழே அந்த பார்க்கிங் அவங்களுடைய அந்த பார்க் மாதிரி ஒரு பிளேஸ் இருந்துச்சு, அங்கேயே நாங்கள் உட்காந்துட்டோம். செம்ம ஜாலியாக இருந்துச்சு. வீட்டுக்கு வந்துட்டோம், நாங்கள் வந்து ஒரே கேம் தான், ராஜா ராணி பாட்டுக்கு பாட்டுன்னு சொல்லி நைட்டு பயங்கரமாக என்ஜாயபுல்லாக முடிஞ்சிருந்துச்சு. நைட்டில் நாங்கள் படுக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ காலைல நாங்கள் எழுந்துக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அக்கா வந்து பார்த்திங்கன்னா ஒரு முட்டை தோசை போட்டு கொடுத்துருந்தாங்க, அக்காவோட ஃப்ரெண்டு. செம்மையாக இருந்துச்சு, நாங்கள் அதை நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு நாங்கள் எல்லோரும் அப்படியே சோம்பேறித்தனமாக இருந்துட்டோம். அவங்க வந்து பிரியாணி ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க, வித்தியாசமான ஒரு பிரியாணி ப்ரிப்பரேஷனாக அது இருந்துச்சு. ஸோ அதோடைய வீடியோ வந்து நான் தனியாக வந்து உங்களுக்கு நான் வந்து போடுறேன் பிரியாணி ரெசிபீஸை. ஸோ மார்னிங் எல்லாருமே அப்படியே ஒரு மாதிரி லேசியாக அவங்க பிரியாணி அவங்க ரெண்டு பேரும் செஞ்சுட்டு இருந்தாங்க, நாங்கள்லாம் வந்து இந்த மாதிரி எல்லாரும் கூட கொஞ்சம் விளையாடிட்டு இருந்தோம்.
டிஷ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பிரியாணி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த வரைக்கும் நான் இந்த பிரியாணி வந்து ட்ரை பண்ணதே இல்லை. ஸோ நாங்கள் எல்லோரும் லன்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 20 minutes அந்த மாதிரி ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். எல்லாருக்கும் ஃப்ரீயாக விடை கொடுத்துட்டு கிளம்பிட்டோம் நாங்கள். ஸோ ஏன்னா அன்றைக்கி மறுநாள் சஞ்சய்க்கு வந்து ஸ்கூல் இருந்தது. நாங்கள் சாட்டர்டே கிளம்பி சண்டே வந்துட்டோம். ஸோ ஸ்கூலுக்கு போய் அவன் வந்து ஸ்கூல் தேவையானதெல்லாம் ரெடி பண்ணணுன்றதுக்காக கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். ஸோ இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் பிடிக்கலனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது சில ஃபோட்டோஸ் வந்து நான் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது வரைக்கும் நீ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.